श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः अनिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये. திருவந்தியிலே எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ தேவநாதப் பெருமானுடைய வடிவழகை சுவாமி தேசிகன் அப்படி கேசாதி பாதாந்தமாக அனுபவித்துக் கொண்டு வரும்பொழுது அந்த அனுபவம் மேலீட்டாலே எப்பெருமானுடைய திருமேனியை விசேஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நாயிக்கா பாவம் அது தேவை. சாதாரணமாக ஒரு பெருமாள் திருமேனி ஒரு தாசன் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மேல பக்தி இங்க விசேஷமாக இருக்கிறபடினால அப்போ பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனே தாற்பரிய ரத்னாவளியில. பக்தினா பிரீத்தி தானே, அப்ப பிரீத்தியோடு கூட எம்பெருமானுடைய திருமேனி அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ அதற்கு நாயிகா பாவம் அளவு வேற எதுவுமே அமையாது. ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய ஆத்மானுபவம்னு ஒண்ணு, குணானுபவம், திருமேனி அனுபவம், அப்புறம் உற்சவாதி அனுபவம், வைபவங்கள், இதனுடைய அனுபவம் இப்படி பலவிதமா இருக்கு. இதுல ஆத்மானுபவம் குணானுபவத்தோட தியானம் பண்ணுபவர்கள் எல்லாம் விசேஷமாக அனுபவிக்கிறார்கள். உற்சவ அனுபவம் இதெல்லாம் சாதாரணமாக நம்மளை போல இருப்பவர்கள்லாம் இல்ல குழந்தைகள்லாம் அனுபவிப்பார்கள். எம்பெருமானுடைய திருமேனி அனுபவம் அப்படின்னு வரும்பொழுது அந்த திருமேனுடைய சௌந்தரியம் முதலான கல்யாண குணங்களை எல்லாம் சேர்த்து அனுபவிக்கணும். அப்போ அந்த திருமேனி அனுபவம் அப்படின்னு வரும்பொழுது அது ரொம்ப விசேஷமாக யார் அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டான்னா ஸ்திரீகள் தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா எம்பெருமான் புருஷன் அப்படின்னு இருக்கிறபடினால ஸ்திரீகளுடைய ஒரு திருஷ்டி, ஸ்திரீகளுடைய ஒரு எண்ணம் அது விசேஷமாக இருக்கும். அதனால்தான் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையிலையும் விசேஷமான அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பாவையில சில இடங்களுக்கு சில வாக்கியங்களுக்கு நாச்சியாருடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டா அப்ப பகவத் ராமானுஜர் சாதித்தாராம், அது அவரே தான் வந்து சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியாது அது அவருடைய பாவம் என்ன அப்படிங்கிறது, உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அவருடைய பாவங்கிறது அவர் வந்து சொன்னாதான் தெரியும், நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்படின்னார். ஏன்னா அது அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறபடினால சில விஷயங்கள்லாம் சொல்லலாமே தவிர நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. சுகமாகட்டும் துக்கமாகட்டும், அழகா சம்ஸ்கிருதத்துல ஒன்று சொல்றார், நகிவந்தியா விஜானாத்தி குர்வீம் பிரசவ வேதனாம் அப்படின்னா பிரசவ வேதனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிரசவ காலத்து வலி. இந்த வலிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான வலி, அதாவது சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க கேட்டானா வலியிலேயே ரொம்ப அதிகப்படியான வலி அப்படிங்கிறது இதுதான். அதுக்கு ஏதோ கணக்கு இல்லாம வச்சிருக்க. அப்ப வந்து எந்த வலியானது மனுஷனால சகிக்க முடியாத அளவு ரொம்ப உயர்ந்தான என்னத்தான் அதிகமான நிலையில இருக்கக்கூடிய வலி அப்படிங்கிறது இந்த பிரசவ வேதனா அப்படிங்கிறது தான் அப்படின்னா. இத படிக்கும்போது இந்த விஷயம் புரியுறது, இது ரொம்ப வலி அதிகமான வலி எல்லாம் புரியுறது. ஆனால் நகி வந்தியா விஜானாதி, ஆனா நமக்கெல்லாம் எப்படி தெரியும், புருஷாளுக்கெல்லாம் எப்படி தெரிய முடியும், அது சொல்லலாமே தவிர அதை எப்படி அனுபவிக்க முடியாது, வாயால சொல்லத்தானே முடியும். அந்த மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன், அந்த மாதிரிதான் நல்லதோ கெட்டதோ சிலதெல்லாம் அனுபவிச்சு அமிர்தம் இருக்கு, தேவாமிர்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து மதுரத்திலேயே நம்ம சாப்பிடக்கூடிய மதுர பதார்த்தத்திலேயே ரொம்ப ரொம்ப உத்தமமானது தேவாமிர்தம் தான், அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம வாயால சொல்லதான் முடியுமே தவிர நாம அனுபவிச்சது இல்லையே. அந்த மாதிரியாக வந்ததுன்னா எம்பெருமானுடைய திருமேனியருடைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திரீகளுடைய அனுபவங்கிறே எப்படி விசேஷமாக இருக்கோ, ஒரு நாயகியினுடைய அனுபவங்கிறது எப்படி விசேஷமா இருக்கோ, அந்த மாதிரி புருஷர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை அவ்வளவுதான். அதனால என்ன பண்றான்னு கேட்டான்னா
புருஷர்கள் எல்லாமே மனசளவிலையாவது ஒரு நாயிகா பாவத்திலே இருந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனி அனுபவத்தை தாமும் பெற முடியுமா என்பதாக அவர்கள் பாரிக்கிறார்கள், அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். சிதா ஆழ்வார்கள் எல்லாம் அழகாக நம்ம ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் இவர்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள். அந்த ரீதியிலே சுவாமி தேசிகன் வந்து இந்த நாயிகா பாவத்திலே அருளை செய்த பாசுரங்களையும் நம்ம ஸ்லோகங்களையும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடியாக எம்பெருமானுடைய திரு அதரத்தை அனுபவிக்கும் போதும் எம்பெருமானுடைய திரு கண்டத்தை அனுபவிக்கும் போதும் அந்த விஷயம் பார்த்தோம். அப்படியே திருமுகத்தை அப்படியே சேவித்துக் கொண்டிருந்திருக்கிற இவர் நம்ம ஆச்சாரியன் திரு அதரத்தை அனுபவிக்கும் போது அது நாயிகா பாவத்துல இருந்தாதான் அது விசேஷமாக இருக்கும். மற்றல்ல திருவதரத்தை அழகா இருக்கும்னு சொல்லலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு மேல திருவதரத்தை பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவத்தின் மத்தியுமே தொடுகிறது என்னுடைய மனசு, என்னுடைய மனசு என்கிற நாயிகையாகவள் உன்னுடைய பிம்பாதரத்தை தொடுகிறாள் ஸ்பரிசிக்கிறாள் அப்படின்னு அழகா சொன்னார். அப்புறம் அந்த திருக்கண்டத்தை பார்க்கும்போது அதிலே மாலையாக ஆகிறேன் அப்படின்னா, அடுத்து இப்ப பார்க்க போறோம் ஸ்லோகம் வந்து எம்பெருமானுடைய திருக்கைகள். அந்த திருக்கைகளை சொல்லும் போது பாகுபிர் மம திருடம் பரிரப்தியதே தீஹி, அந்த திருக்கைகளானது என்னை வந்து அணைத்துக் கொள்கின்றன அப்படின்னா, இது ரொம்ப அழகான, அதாவது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு அனுபவம். இங்க பொதுவாக இவர் தானே சொல்லிட்டு இருக்கார், என்னுடைய மனசு என்கிற நாயகியானவள் உம்முடைய பிம்பாதரத்திலே ஈடுபடுகிறாள், உம்முடைய கழுத்திலே குணமாக ஒரு மாலையாக ஆகிறாள் அப்படிங்கிறவர், உம்முடைய கைகளை சுற்றி கொள்கிறாள் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். அது பகவத்யான சம்பவத்தில் அப்படிதான் சொல்றார். பாதாம் போஜம் ஸ்பிருஷதி பஜத்வே ரங்கநாதஸ்ஜங்காம் ஊருத்வந்தே விலகதி சனைஹி ஊர்துவம் அப்யேதி நாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோகோ, கைகளை சுற்றி வளைத்துக் கொள்கிறாள். ஆனா இங்க அப்படி சொல்லல, என்னுடைய மனசு கைகளை சுற்றி வளைத்துக் கொள்ளல, எம்பெருமானே உன்னுடைய கைகள் என்னை வளைத்து சுற்றி கொள்கின்றன, இந்த நாயகியான என்னை அப்படியே பரிரம்பணம் செய்து கொள்கின்றன, ஆலிங்கனம் செய்து கொள்கின்றன அப்படின்றார். உன்னுடைய கைகள் என்னை ஆலிங்கனம் செய்து கொள்கின்றன அப்படின்னும் போது இதுல என்ன பாவம் அப்படின்னு கேட்டா, இந்த நாயிகைக்கு என்ன பாவம் இருக்கோ அதே பாவம் அந்த நாயகனுக்கும் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா ஒரு நாயிகையானவள் அந்த நாயகனுடைய முகத்தை பார்த்து அவள் ஆசைப்பட்டாள், அப்புறம் அந்த நாயகனுடைய கழுத்திலே வந்து தான் தன் கையே மாலையாக ஆக்கி கொண்டாள் அப்படின்னா, உடனே அடுத்த நாயகன் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய கைகளாலே அவளை இருக்க ஆலிங்கனம் செய்து கொள்ளணும். அதுதானே நாயகனுடைய ஒரு என்ன கேட்டா அவன் செய்வது அதுதானே, அதுதானே லோக நியாயம், அதுதான் நியாயம், அதுதானே அவனுடைய பிரேமத்துக்கு அடையாளம். இப்போ சுவாமி தேசிகனுடைய நிலையில தேசிகன் நாயகியாக இருக்கார் மாத்திரம் இல்ல, ரங்கநாதன் நாயகனாகவும் இருக்கார், அதுலயும் எந்த குறையும் ரங்கநாதன் இல்ல தேவநாதன், அவர் நாயகனாகவும் இருக்கார், அதுலயும் எந்த குறையும் அவர் வைக்கல. அதனால தொட் பாகுபிஹி உன்னுடைய கைகள்னாலே மம தீஹி என்னுடைய மனசானது, மனசுதான் இப்ப நாயிக்கை வச்சிருக்காரு, திருடம் பரிரப்யதே திருடமாக ஆலிங்கனம் செய்யப்படுகிறாள் அப்படின்னா, அது மாத்திரம் இல்லாமல் அதாவது அந்த நாயகனுக்கு இதை காட்டிலும் வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாயகியே தானாக வந்து தன்னுடைய கைகளை நாயகனுடைய தோளிலே போட்டுக்கொண்டு நாயகனுடைய முகத்தை பார்த்து கொண்டு இப்படி இருந்தான்னா, அப்ப நாயகனுக்கு வேற என்ன வேணும்? ஸ்வயமாகதா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அழகா சொல்லுவார். அதாவது இந்த சிங்கார பாவத்திலே நாயகன் போய் நாயகியை ஆலிங்கனம் செய்வதை விட நாயகியானவள் ஸ்வயமாக வந்து நாயகனை ஆலிங்கனம் செய்தால் அந்த ரசமே தனி என்பதாக வரும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தேவநாத பெருமான் இருக்கிறபடினாலே இந்த நாயகியை அவனே திடமாக வந்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறான் அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது எம்பெருமானுடைய புஜத்தை வர்ணிக்கும் போது திருக்கைகளை வர்ணிக்கும் போது இப்படி அழகா சொல்றார். இதுல இன்னொரு விஷயம், தொட் பாகு பிகின் பகுவச்சனம் இருக்கு. ரெண்டு கைகளினால்தான் சாதாரண மனுஷனா இருந்தா அணைக்க முடியும், ஆனால் தேவநாத பெருமானுக்கு இருக்கக்கூடிய நாயகி விசேஷமானவர் சுவாமி தேசிகன், அப்ப அவரும் விசேஷமானவர், அதை காமிப்பதற்காக நாலு கைகள்னாலே நாலு புஜங்கள்னாலே ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னு. இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆஜான் உலம்பி
अलंकृत तिजालैः ज्याघातराजिरुचिरैः जितपारिजातैः चित्रांगदैः त्रिदशपुंगवजातसंगा त्वद्बाहुभिः मम दृढं परिरभ्यते धीः। எம்பெருமானுடைய திருக்கைகளாலே என்னுடைய மனசு என்கிற நாயிகையானவள் திடமாக ஆலிங்கனம் செய்து கொள்ளப்படுகிறார். எம்பெருமானுடைய திருக்கைகள் எப்படி இருக்கின்றன என்றால், ஆஜானு லம்பிபிகி, முழந்தாள் வரை நீண்டு இருக்கக்கூடிய தொங்கி இருக்கக்கூடிய திருக்கைகள். அலங்கிருத ஹேதிஜாலைஹி, அதாவது திரு ஆயுதங்கள், சங்கம், சக்கரம், கதா முதலான திரு ஆயுதங்களை அலங்காரம் பண்ணிக்கொண்டு ஆயுதங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய திருக்கைகள். ஜாகாத ராஜி ருச்சிரைஹி, வில்லிலே நான் ஏற்றி இழுத்து 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 அந்த அடையாளத்தோடே இருக்கக்கூடிய திருத்தோள்கள். ஜித பாரிஜாதைஹி, கேட்டதையெல்லாம் கொடுக்கும் பாரிஜாதத்தையும் ஜெயித்து ஆசிரியர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய திருக்கைகள். சித்திராங்கதைஹி, சித்திரமான தோள்வளைகள், கைவளைகள், இவற்றையெல்லாம் உடைய திருக்கைகள். அப்படிப்பட்ட திருக்கைகளுடன் ஜாத சங்கா, சம்பந்தத்தை கொண்ட என்னுடைய மனசு என்கிற நாயகியானவள் அப்படின்னு அர்த்தம். ஜாத சங்கானா அதிலே ஈடுபாடு பெற்ற, அந்த திருக்கைகளிலே ஈடுபட்ட என்னுடைய மனசானவள். தொட்பாகுபிகி, உன்னுடைய கைகளாலே திருடம் பரிரப்பியது. திரிதச புங்கவ என்பதாக கூப்பிடுறார். திரிதசன்னா தேவர்கள், புங்கவன சிரேஷ்டன், தேவர்களுடைய சிரேஷ்டன் தேவநாதன். புங்கவன்னு ஒரு பதம் ஒண்ணு போடுறார். அண்ணா சிரேஷ்டன்னா எருது மாதிரி இருக்கும், கால இளமையை காமிப்பதற்காக ரணபுங்கவ அப்படின்னு ஒரு மூல்யம் அந்த மாதிரியாக திரிதச புங்கவ அப்படின்னு சாதிக்கிறார். ஆஜானுலம்பிபிகி அலங்கிருதேதிஜாலைஹி, இப்ப எம்பெருமானுடைய திருத்தோள்களை பற்றி பார்ப்போம். ஒண்ணு ஆஜானுலம்பிபி அப்படிங்கிறது இந்த உத்தம புருஷ லட்சணம், அதாவது புருஷனுக்காக அழகான லட்சணம் அப்படின்னு வரும்போது சாமுத்திரிகா லட்சணம் தான் சொல்றது உண்டு இல்லையா. அதுல பார்த்தானா அவனுடைய புஜங்கள் எல்லாம் ஆஜானு, முழந்தாள் வரை இருக்கணும் அப்படின்னா. ஆஜானுலம்பிபிகி, அப்படி முழந்தாள் வரை இருக்கணும்னா நம்ம உட்காந்துக்கும் போது இருக்கும் அப்படி இல்லையா. லம்பி பிகின்னு போடுறாரு, நின்தா நிக்கணும் முழந்தாள் வரை, உட்காந்து போது முழங்கால் வரைக்கும் தான் இருக்கும்னு கணக்கு கிடையாது. அது அழகா ஆஜானுபாகுர் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே அழகா வரும். அதாவது என்ன கேட்டா, ஸ்ரீமத் ராமாயணத்துல முதல்ல ஆரம்பத்துல வந்து நாரதர் கிட்ட வால்மீகி போய் சில சந்தேகம் கேட்டார். கோன் வஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரிவான் அப்படின்னு ஆரம்பிச்சு சில குணங்களை எல்லாம் சொல்லி இந்த குணங்களை உடையவன் யார் அப்படின்னு கேட்டார். 16 குணங்கள் சொன்னார். இது ரொம்ப பிரசித்தம். குணவான், வீரியவான், தர்மஜா, கிருதஜா, சத்தியவாக்கியா, திருடவிரதா, சாரித்ரேணச்ச கோயுக்தா, சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு நல்ல நல்ல குணங்கள், இத்தனை குணங்களும் உடைய ஒருத்தனை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நாரதர் அதுக்கு பதில் சொல்லும் போது, நீ இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் இருக்கு, இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு. இக்ஷ்வாகு வம்சத்துல ராமன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இத்தனை குணங்களும் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், நீர் சொல்ல குணங்கள்லாம் போறாது, இன்னும் கூட குணங்கள் இருக்கு. நேதாத்மா மகாவீரியா துதிமான் திருத்திமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்து நிவர்கனஹா அப்படின்னு சொன்னவர் நாரதர். அதுக்கு மேல சொன்னார் வால்மீகியே, நீர் ஆத்மாவனுடைய குணங்களை, கல்யாண குணங்களை எல்லாம் சொல்றீர், ஆனால் திரும்பி என்னுடைய குணங்களை விட்டுட்டாரு. எப்படி எம்பெருமானுடைய ஆத்மாவுக்கு எப்படி ஆனா சத்தியவாக்கியா திருடவிரதா சர்வஜா இதெல்லாம் குணங்களா இருக்கும், அந்த மாதிரி திருமேனிலையும் அளவற்ற கல்யாண குணங்கள் இருக்கேன், அதையெல்லாம் வால்மீகி நீர் விட்டுட்டீரேன், அதனால அதையும் சொல்றேன் அப்படின்னு அதுக்கும் ஒரு லிஸ்ட் போட்டார். விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகாஹனுஹு அப்படின்னு, விபுலாம்சா மகாபாஹு கம்புக்ரீவா மகாஹனுஹு, சுசிரா சுலலாட சுவிக்ரமா சமஹ சமவிபக்தாங்க ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாட்சா அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி குணங்களை நல்லா சொல்றார் நாரதர்.
ஆத்ம குணங்கள் போல இதுவும் தான முக்கியம். கத்தியத்துல பார்த்தா ரெண்டும் இருக்கு. ஆத்ம குணங்கள் முதல்ல ஆத்ம குணங்கள், ஆத்ம குணங்கள் சொல்ல ஞான வலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரியன்னு சொல்லிட்டு வர. அந்த மாதிரி சௌந்தர்ய அதெல்லாம் வந்து சரீர குணங்கள், லாவண்ய சௌந்தர்ய அதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய திருமேனி குணங்கள். அதான் நம்ம சொல்ற நிறத்திய ஔஜல்ய சௌந்தர்ய சௌகந்தி சௌகுமாரிய லாவண்ய யௌவனா தியனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படிங்கிறார். அது மாதிரி ரெண்டு குணங்களும், ரெண்டும் ஆத்ம குணங்களையும் நாம் அனுபவிக்கணும், திருமேனி குணங்களையும் அனுபவிக்கணும். ஆத்ம குணங்களை மகரிஷிகள் அனுபவிப்பார்கள், திருமேனி குணங்களை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பார்க்கச்ச ஆஜானுபாகு சுசிராக சுழலாட்டா சுவிக்கிரமஹான்னு வரும். ஆஜானுபாகு வளர்ந்தால் வரை கை புஜங்கள் இருக்கும், சுசிராக நல்ல சிரஸ் உடையவன், சுழலாட்டா அழகான நெற்றியை உடையவன் அப்படின்னு எல்லாருக்கும் மூலமாக இந்த வால்மீகி ராமாயணத்துல முதல்லயே சங்கே பிராமணத்திலேயே இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. அதான ஆஜானுலம்பிபிஹி. அடுத்து இரண்டாவது அலங்கிருத ஹேதிஜாலைஹி. கேத்தி ஜாலம் அப்படின்னா ஆயுத ஜாலம், ஆயுத கூட்டங்கள் அப்படின்னா. இதில் இதுக்கெல்லாம் அலங்கிருத அலங்காரம் செய்யப்பட்ட ஆயுத கூட்டங்களை உடையவன் அப்படின்னு. இதில் கூட முன்னாடியே நாம ஒரு விஷயம் பார்த்தோம், உண்மையில திரு ஆயுதங்களோ திரு ஆபரணங்களோ இதெல்லாம் எம்பெருமானுக்கு அலங்காரமா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமான் தான் அவற்றுக்கெல்லாம் அலங்காரமாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அதுக்கு அழகு கூட்டும்படியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு தெரியறது இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில அலங்கிருத ஹே திஜாலைஹி எல்லாவற்றுக்கும் அலங்காரமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருக்கைகள். முன்னாடி சுவாமி தேசிகம் சொல்லும்போது பூஷாயுதைஹி அதிகதம் நிஜ காந்தி ஹேதோஹோ அப்படின்னு சொன்னார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் நம்ம பார்த்தோம். எம்பெருமானுடைய பூஷங்கள், எம்பெருமானுடைய ஆயுதங்கள் எல்லாம் தன்னுடைய காந்திக்காக எம்பெருமான் தரிச்சின்னு இருக்கான்னு மாத்திரம் இல்லை, நிஜ அவைகள் வந்து தனக்கு ஒரு பிரகாசம் வரணுங்கிறதுக்காக எம்பெருமானை ஆசிரியத்து இருக்கின்றன அப்படின்னு. ஆயதாச்ச சுவத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவிபூஷிதாக அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறார். எம்பெருமான் பெருமான் ராமனுடைய திருத்தோள்களை பார்த்த உடனே இந்த திருத்தோள்கள் தானே சர்வபூஷணங்களும் போடணும், ஏன் இங்க பூஷணமே ஒண்ணும் இல்லாம இருக்கோங்க நீங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த அழகுல ஈடுபட்டவர் அவர் தான் பெருமாள் ராமனுடைய திரு அழகிலே ஈடுபட்டவர். அவர் சுந்தரகாண்டத்திலையும் வரும், பிராட்டி கிட்ட சொல்றார் எல்லாத்தையும் எப்படி பெருமாளுடைய திருமேனி இருக்குன்னு வர்ணிக்கிறார். இங்க சொல்ற முதல்ல பார்த்த உடனே சர்வபூஷண பூஷாருகாக எல்லா பூஷணங்களும் உமக்குதான் ஏற்றவை, இந்த திருத்தோளுக்கு ஏற்றவை அப்படின்னா. இந்த திருத்தோள்கள்ல பூஷணம் இருந்தா திருத்தோளுக்கு அழகு மாத்திரம் இல்ல பூஷணத்துக்கு அழகு. சர்வ பூஷணத்துக்கும் பூஷா அலங்காரமாக தகுந்தவை இந்த திருத்தோள்கள். கிமர்த்தம் நெய்வூரிதாக, ஏன் இதுக்கு பூஷணங்கள் சாத்திக்கிறது, யார் யாரோ என்னென்ன பூஷணங்கள்லாம் போட்டுருக்காளே கழுத்துல கையில தோல்ல எங்கேயும் போட்டுருக்காளே, ஆனா நீங்க போட்டுருந்தா தானே அதுக்கு அழகா இருக்குங்கிற. அதனால அலங்கிருதஹே திஜாலைஹி திரு ஆயுதங்களே ஒரு ஆபரணம் மாதிரி, அந்த அதை ஆபரணமாக ஆக்குபவன் எம்பெருமான். அப்புறம் ஜகதராஜி ருச்சிரைஹி ஜா அப்படின்னா அந்த வில்லுல இருக்கக்கூடிய கயர் நான் கயிறு, அது பட்டு பட்டு நான் கயிற்றை இழுத்து அது பட்டபடினாலே அதனாலே வந்தான தழும்பு, அந்த தழும்புனாலே ரொம்ப அழகாக இருக்கின்றன. ஜாகாத்தராஜி ருச்சிரை, ஏன்னா ஒரு புருஷனுடைய திருத்தோள் அப்படின்னு சொன்னா அது நன்னா மழமழன்னு அப்படி இருக்கக்கூடாதா, சுரசுரன்னு இருக்கணுமா. மழமழன்னு இருக்கணும்னா ஸ்திரீகளுடைய தோள்கள் தான் இருக்கும். இவர்கள் தோள்கள்னாலேயே பல பராக்கிரமங்களை செய்யக்கூடியவர்கள், பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறபடினாலே இதுவும் அப்படி மிருதுவாக முழமுழப்பாக இப்படியெல்லாம் இருந்தால் அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது மட்டும் இல்லை, அழகா பெரியாச்சம்பள்ளி அழகா சாதிப்பார். வீரத்தாலே நான் இழுத்து இழுத்து அந்த சொரசொரப்பா இருந்தாதான் அந்த தோள்களை அணைவரது ஸ்திரீகளுக்கு பிடிக்கும், குறிப்பாக ராஜகுமாரிகளுக்கு. அல்லாத தோள்களா இருந்தால் என்ன ஆகும் கேட்டானா,
பெண்களை அணைத்தா போலே நினைக்கும் அப்படின்னு. நம்ம பெண்ண பெண்களை கல்யாணம் பண்ணிட்டோமான்னு சொல்லுவான். ஜாகாத ராஜி ருச்சிரைஹி அப்படின்னு எம்பெருமான் ராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே இப்படி எல்லாம் அந்த இன்னும் பல தேவாசுர யுத்தங்கள் எல்லாம் அப்படியாக வில்லி இழுத்து இழுத்து காய்ச்சி தரும்பேறின திருத்தோள்களை உடையவன். இதை தனக்கு ஒரு அடையாளமாகவே பிரம்மளிச்சென்று காம்பளுக்கு தன்னுடைய வீரத்துக்கு ஒரு அடையாளமாகும். எப்படி ஆனால் பிராட்டி சீதா பிராட்டி விவாகம் பண்ணுவதற்கு ஒரு வில்லை எடுத்து வைத்தா இந்த வில்லை முறித்தால் தான் அப்படின்னா அப்ப பெருமாள் அதை அனாயாசம் எடுத்து முறிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் க்ஷத்ரிய குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. ஜகதராஜி ருச்சிரைஹி ஜித பாரிஜாத்தைஹி பாரிஜாத்தம் தேவலோகத்துல இருக்கக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிறது சகல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது ஜெயிச்சிடும். ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாரிஜாதம் தன்னை கொடுக்காதுன்னு அழகா சொல்ற பாரிஜாதோ ஹரேத்வம் அப்படின்னு நாராயணத்துல வரும். எம்பெருமானே நீதான் பாரிஜாதம். ஏன்னா பாரிஜாதம் எல்லாத்தையும் கொடுக்கும். நீ எங்கத்துக்கு வேணா வருமா? இந்த பாரிஜாதத்தை நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டு போக முடியுமா? ஆனா எம்பெருமான் நம்ம மாத்துக்கு வருவான், நமக்கு தேவையெல்லாம் கொடுப்பான், மோட்சத்தை கொடுப்பான், தன்னையே கொடுப்பான், தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதமாக இருக்கக்கூடியவன். அப்போ காருண்யாத் காமமந்தியம் தததி கலுபரே ஸ்வாத்மனஸ்தம் விசேஷாத். யார் யாரோ எதையோ கொடுப்பார்கள், ஆனால் தன்னையே கொடுக்கக்கூடியவன் ஆத்மதானம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அதனால பாரிஜாத்தம் இல்லை, எம்பெருமானை பாரிஜாத்தம் சொன்னா தப்பு. அதனால்தான் ஜித பாரிஜாத்தை, பாரிஜாத்தத்தை ஜெயித்த திருத்தோழர் அந்த கைகள்னாலே எம்பெருமான் பாரிஜாத்தத்தையும் ஜெயித்து எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியபடினாலே சித்ரா அங்கதைஹி சித்திரன விசித்திரமான அங்கதம் அப்படின்னா தோள்கள், அந்த தோள்ல இருக்கக்கூடிய ஆபரணம். அப்போ தோள்வளை என்று சொல்வாங்க, அந்த மாதிரியான ஆபரணம் கைவளை தோள்வளை இதெல்லாம் இதெல்லாம் விசித்திரமாக ஆச்சரியமாக எம்பெருமான் தரிச்சின்றிருக்கான். அவற்றுக்கு பெருமை சேர்க்கும்படியாக அவற்றை தரித்துக் கொண்டிருக்கான். இப்போ இத்தனை விஷயம் எம்பெருமானுடைய திருக்கைகள்ல எல்லாமே வேதங்கள்ல புராணங்கள்ல சொன்ன விஷயம் மொத்தம். இப்ப ஜித பாரிஜாத்தைஹி அப்படின்னா ஏகோ பகு நாம் யோ விததாதி காமான் அப்படின்னு வேதத்துல யார் யார் என்னென்ன கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய திருக்கைகள் அப்படின்னு இருக்கு. மாதிரி ஜாகாத ராஜி ருச்சிரீகி அப்படிங்கிறதெல்லாம் பல இடங்கள்ல ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இடங்கள்லே மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடியது. அந்த திருக்கைகளை பார்த்த உடனே விபீஷண ஆழ்வார்லாம் அதை தான் சொல்ற. சதுர்பி ராஜானு விலம் விபிர் புஜைஹி அப்படின்னு ஆள வந்தார சொல்ற. இதுல மொத்தத்திலும் ஒரு அழகான நூறு விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லாத்திலையும் பகுவச்சனம் இருக்கு எல்லாத்திலையும். ஏன்னா மற்றவர்களுக்கா ரெண்டு கைகள் தானே, ஆனா எம்பெருமானுக்கு நாலு கைகள் ஆற்றே. ஜியாகா தராஜி ருச்சிரைஹி அப்படின்னு நான் கயிறு பட்டு பட்டு அடையாளம் இருக்கு. அர்ஜுனன் கூட தான் வில்லுக்கு விஜயன் பெயர் பெற்றவன், ஆனா அவனுக்கு ரெண்டு கைகள்ல தான் அந்த அடையாளம் இருக்க முடியும். இப்ப ரெண்டு கைனால அவன் அஸ்திர பிரயோகம் பண்ணுவான் அர்ஜுனன், அதனால சவிசாட்சி அப்படின்னு அவனுக்கு பெயர். அப்படி ஒரு அபியாசம் பண்ணியிருக்காங்க. இடது கையாலையும் அதிவேகமா பண்ணுவான். அப்போ வலது கையாலையும் இடது காலையும் அதிவேகமாக அஸ்திரத்தை எடுத்து 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 பிரயோகம் பண்ணுவான். இதனால என்ன பண்ண முடியும்? ஆனால் பெருமான் நாலு கை நாள் பண்ணுவான்னா நாலு புஜம் இருக்க இல்லையோ. இப்போ ரெண்டு கைகள் நாளே பண்ணக்கூடிய அர்ஜுனனை காட்டிலும் சிரேஷ்டமானவர் அப்படின்னு கிடைக்கும். அந்த மாதிரிதான் அலங்கிருத ஹேத்தி ஜாலைகி அப்படின்னா ரெண்டு கைக்கு அலங்காரம் வந்தா எப்படி இருக்கும்? நாலு கைக்கு அலங்காரம் வந்தா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஜித பாரிஜாதைஹி சித்ராங்கதைஹி திரித சபுங்கவ ஜாத சங்கா மம திருடம் பரிரபியதே தீஹி. உன்னுடைய பாகுவினாலே உன்னுடைய தோள்கள்னாலே என்னுடைய மனசானது திருடம் பரிரபியதே அப்படின்னு எப்படி ஆனால் சீதா பிராட்டியும் பெருமாளுமாக தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பகூ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்ரேன்னு சொல்லும்போது சீதா பிராட்டியானவர் ஸ்ரீராமனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். அந்த மாதிரி பெருமாளிங்க ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். இவரு திருடம்னு அழகா போட்டிருக்க, திருடம் விட்டு போக முடியாதபடி இறுக்கமாக அணைத்திருக்கிறார். இப்படி ஆனால் இந்த இது ஒரு பிரசாதம், இது ஒரு அனுகிரகம். பொதுவாக பார்த்தோம்னா முதல்ல சொன்னேன் இல்லையா, எம்பெருமானுடைய அனுபவம் திருமையின அனுபவங்கிறது ஒரு விதத்துல பார்த்தா ஆஞ்சநேயருக்கு கிடைச்சிருக்கு.
ஏனா ஆஞ்சனேயர் இருக்க ஆளிங்க நம்ம நரசிம்மர் ராமாயணத்தோட சுந்தரகாண்டம் முடிவுல ஆஞ்சனேயருக்கு ஏதாவது ஒரு திருவடிக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும்னு பார்த்தார் பெருமாள். அப்ப ஆனா இந்த காலத்துல எந்த பரிசும் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம அவருக்கு எந்த பரிசு கொடுத்தாலும் பொருத்தமாக இருக்காது. மோட்சம் கொடுத்த ஆஞ்சனேயருக்கு அது பெருமாளுக்கு திருப்தி கிடையாது. என்ன மோட்சம் என்ன பெருசா கொடுத்துட்டோம் இவர் பண்ண காரியத்துக்கு? மோட்சம் நிறைய பேர் தான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆஞ்சநேயர் பண்ண காரியத்துக்கு மோட்சம் எல்லாம் கொடுத்தா போறாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அப்ப கடைசியில பெருமாள் என்ன பண்ணார், ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, மொத்தத்தையும் தன்னுடைய மொத்தத்தையும் கொடுத்தோம்னு பார்த்தார். சீவைகுண்ட லோகம், பூலோகம், இன்னும் என்னென்ன லோகம் இருக்கோ எல்லாத்தையும் ஆஞ்சநேயருக்கு எழுதி கொடுத்தா கூட போறாரு. அப்போ உபய விபூத்துக்கும் நாசனான தன்னையே கொடுத்துட்டார். ஆஞ்சநேயரே இருக்க ஆலிங்கனம் பண்ணார். இது ரொம்ப பிரசித்தமான விஷயம். அப்ப எம்பெருமானாலே திருடம் பரிரபியதே அப்படின்னா சிறிய இந்த திருவடியானவர், அதே மாதிரி பெரிய திருவடி அப்படின்னு இருக்கக்கூடியவர் கருத்வான், அவரையும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே திருடம் பரிரபியதே அங்கேயும் ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவர் வந்து இந்திரஜித் வந்து நாகாஸ்திரத்தினாலே கட்டும் பொழுது அப்ப அவர் தான் வந்து காப்பாத்தினார். அகம் சகாதே காக்குச்சா அப்படின்னு சொன்னார். உடனே அவருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுவேங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணா அவரையும் ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்போ வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா, அந்த ஆலிங்கன பிரபாவத்தோடு அப்படியே கருத்வான் சீவை குண்ட லோகம் போய் எல்லார்கிட்டையும் காமிச்சாராம். பெருமாள் ஸ்ரீராமனுடைய மனம் அவருடைய தோளில் இருக்கு. அந்த வாசனை அவ சொல்ல இது ராமனுடைய வாசனை இல்லை, வைதேகியினுடைய வாசனைங்கிறார். ஏன்னா பிராட்டினாலே ஆலிங்கனம் பண்ணப்பட்ட தோள்கள், பிராட்டி சாஞ்சிருந்த தோள்கள், பிராட்டிக்கு சாயமானமான தோள்கள். அப்ப அந்த வாசனை பெருமாளுடைய திருத்தோள்ல வந்து அது கருத்வான் கிட்ட வந்ததுன்னா, ஆக திருவடியானவர் பெரிய திருவடியானவர் ரெண்டு பேருமே பெருமாள் ஆலிங்கனம் பண்ணியிருக்கார். அது இல்லை இங்க அதுக்கெல்லாம் மேலாக இங்க நாயிகை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி திருடம் பரிரபியதே, அதெல்லாம் ஒரு தாசனை எம்பெருமான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ஆலிங்கனத்திலே பலவிதம் உண்டு இல்லையா. இப்ப குழந்தையே நம்ம கட்டிக்கிறோம் அந்த மாதிரியாக ரொம்ப பிரீத்தினாலே சிநேகிதர்கள் ரெண்டு பேர் ஆலிங்கனம் பண்ணி கொள்வார்கள், அந்த மாதிரிலாம் சம்பவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாசனை ஒரு எஜமானன் கொண்டாடுகிறான் அப்படின் போது ஆலிங்கனம் பண்ணி கொள்வான், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இது அப்படி இல்லை. பாகுபிகி மம திருடம் பரிரபியதே தீஹி அப்படின்னு காற்று கூட புகுந்து உள்ள போக முடியாதபடியாக திருடமாக ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். யாரு? பெருமான். இப்போ சுவாமி தேசியனுடைய நாயகா பாவத்திலே ஒரு அடுத்த ஒரு கட்டத்திலே எம்பெருமானுக்கும் அந்த நாயகா பாவத்தை கொடுத்து தானும் அந்த நாயகா பாவத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அழகை இங்கே நாம பார்க்கிறோம். ஜாத்த சங்கா அப்படின்னா அதிலே ஈடுபட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த திருக்கைகளிலே ஈடுபட்ட என்னுடைய மனசானது என்று அர்த்தம். அடுத்த ஸ்லோகம். நீலாச்சலோதித நிசாகர பாஸ்கராபே சாந்தாஹிதே சுரபதே தவ சங்கசக்ரே வானே ரமுஷ்ய பஜதாம் அபய பிரதஸ்ய பிரத்யாயனம் பஜதி பிரத்யாயனம் ஜகதி பாவயத ஸ்வபூம்னா. இப்படி எம்பெருமானுடைய திருக்கைகளை அனுபவிச்சாச்சுன்னா அடுத்ததாக எம்பெருமானுடைய திருக்கைகளில் இருக்கக்கூடிய திரு ஆயுதங்கள் அவரை அனுபவிக்கணும். சங்க சக்கரங்கள் சுரபதே தேவநாதா தவ சங்க சக்கரே, உன்னுடைய சங்கத்தின் சக்கரத்தையும் சொல்லுகிறேன். நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபே, நீல வர்ணத்திலே இருக்கக்கூடிய ஒரு பர்வதம், அதிலே இரண்டு பக்கம் ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனுமாக இருந்தானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உம்முடைய திருமேனியிலே இரண்டு பக்கத்திலையும் சூரிய சந்திரன் போரே சுதர்சனாழ்வாரும் இந்த சக்கரத்தாழ்வாரும் சுதர்சனாழ்வாரும் இந்த சங்கத்தாழ்வாரும் இருக்கார். நிஷாகர அப்படின்னா சந்திரன், பாஸ்கரனா சூரியன், சந்திரன் சூரியன் போலே சங்கமும் சக்கரமும் இருக்கின்றன. சாந்தாஹிதே, எல்லாருடைய அஹிதத்தையும் போக்கடிப்பவை, எல்லாருக்கும் என்னென்ன கஷ்டமும் அந்த கஷ்டங்களையும் தான் போக்கடிப்பவை. வானே ரமுஷ்ய பஜதாம் அபயப்பிரதஸ்ய பிரத்யாயனம் ஜெகதி பாவயத்தூம்னா. எம்பெருமானே தேவநாத பெருமானே, உம்முடைய பாணி திருக்கை இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் அபயப்பிரதானம் பண்ணக்கூடிய இந்த திருக்கைகள்,
அந்த திருக்கைகளாலே எம்பெருமான் அபய பிரதானம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த லோகத்திலே கொடுக்கக்கூடியவை உம்முடைய திருவாயுதங்கள் தங்க சக்கரங்கள். எம்பெருமான் கையினாலே காமிக்கிறான், பயப்படாதுங்கோ பயப்படாதுங்கோன்னு கையினாலே காமிக்கிறான். ஆனால் கட்டாயம் எம்பெருமான் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுப்பவை அந்த எம்பெருமானுடைய ஆயுதங்கள். ஏன்னா ஆயுதங்கள் இருக்கிறபடினால் தானே எம்பெருமான் கட்டாயம் ஜெயிக்கிறான், ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்சனாங்கிற மாதிரி. அதனாலே உம்முடைய அபயப்பிரதான ஹஸ்தத்துக்கு கூட ஒரு பிரத்யாயனமாக, அதனாலே ஒரு நம்பிக்கையை இந்த லோகத்திலே ஊட்டக்கூடியவையாக, தன்னுடைய பெருமையினாலே நம்பிக்கையை ஊட்டக்கூடியவையாக இந்த சங்க சக்கரங்கள் இருக்கின்றன அப்படின்னு அதை அனுபவிக்கிறார். ஆச்சரியமாக சங்க சக்கரம் அப்படிங்கிறது கூட முதல்ல அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியிலே முத முதல் ரொம்ப அழகானவை அப்படின்னு கேட்டா, நம்ம சேவிக்கும் போது கோயில்கள்லாம் முதல்ல சங்கச்சக்கரம் தான் நம்ம சேவிக்கிறோம். ஆச்சரியமாக சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு நம்மாழ்வார் முதல் முதல்ல ஈடுபட்டது. நம்மாழ்வாருடைய நாயிக்கா பாவத்துல அங்கே எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிக்கும் போது இதே மாதிரி தான், இதே பாவம் தான். அங்க இங்க திருக்குறுங்குடியில எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அம்மா கிட்ட அந்த நாய்க்கானவள் சொல்றார். அம்மா அந்த பெண்ணை கோபிச்சுக்கிறார், என்ன இப்படி இருந்துட்டு இருக்க, ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உன் மனசுல யாரையோ நினைச்சுட்டு இருக்க, அப்படிலாம் தோன்றது. இப்ப சொல்ற நான் என்ன பண்ணுவேனம்மா, என் மனசு என் மனம் என் வசம் இல்லை. சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. இங்க சுவாமி தேசியம் அனுபவிச்ச செங்கனிவாய் அங்கேயும் இந்த பாட்டுல சொல்லணும், செங்கனிவாய் ஒன்றினோடும் வேற எதுவுமே வேண்டாம், செங்கனிவாய் ஒன்றே போறும், அதிலேயே மனசு போயிடுச்சேன். இப்ப எம்பெருமான் அழகா அப்படின்னு மற்றெல்லாம் சொல்ல வேண்டாம், முதல்ல ஆரம்பிக்கச்ச சங்கினோடும் நேமியோடும் அப்படின்னு தான் அப்புறம் தாமரை கண்கள் அப்புறம் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அதுல ஒரு வேடிக்கை கேட்டா அங்கேயும் முதல்ல சக்கரத்தை சொல்லல, அங்கேயும் முதல்ல சங்கத்தை தான் சொல்றாரு, சங்கினோடும் நேமியோடும். இங்கேயும் பார்த்தா முதல்ல சங்கம் தான் சொல்றாரு, சாந்தாஹிதே சுரபதே தவ சங்க சக்கரே அப்படின்னு. அதனால இங்க சங்க சக்கரேன்னு சொல்லி இங்க சுவாமி தேசியனுடைய ஸ்லோகத்துல பார்த்தோம்னா நாயிகா பாவத்துல எதுவும் இல்லையே நினைக்க வேண்டாம், அந்த பாசுரத்தை நினைச்சுக்கலாம். அதே பாவத்துல சுவாமி தேசிய ஏன்னா செல்கின்றது என் நெஞ்சமே, நெஞ்சம் அங்க போயிடுத்து, நான் திருப்பி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீலா சலோதித நிசாகர பாஸ்கராபே எம்பெருமானுடைய ஒரு திருமேனியே நீலமயமான திருமேனி, கருத்த திருமேனி. அதுல ஒரு பக்கம் நிசாச்சரனும் ஒரு பக்கம் பாஸ்கரனும், அதாவது சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேருமாக இப்படி அவர்கள் வந்து உதித்த உதயம் பண்ணார்களாம் தான் எப்படி இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சங்க சக்கரம் இது அழகான உதாரணம். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியே நீல வர்ணத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இவையும் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியவை, சங்க சக்கரங்களும் அழகான ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியவை. அதுல சக்கரம் அப்படிங்கிறவர் சூரியன் மாதிரி, ஏன்னா அவருக்கு தாபம் ரொம்ப அதிகம். சங்கம் அப்படிங்கிறவர் வெண்மையா இருந்தா கூட சந்திரன் மாதிரி குளிர்ச்சியானவர். அதனால இதை காட்டிலும் உதாரணம் எது சொல்ல முடியும்? எம்பெருமானுடைய திருமேனியோ நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிவிருந்ததப்பா கோர வராகம் ஒன்றாய் அப்படின்னு வரா பெருமான் சொல்லும்போது நீல வரை அப்படின்னு நீலமா மேனியமாக எம்பெருமான் இருந்துட்டு இருக்கான். அப்போ நிஷாகர பாஸ்கராபே அப்படிங்கிறபடினால நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியவேன்னு அர்த்தம். சூரியன் சந்திரன் ரெண்டு பேர் தானே லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்குறேன், பிரகாசத்தை கொடுக்குறேன். சூரியன் சந்திரன் ரெண்டு பேர்ல ஒருத்தர் இல்லாட்டா கூட நமக்கு கஷ்டம்தான், சூரியன் இல்லாட்டாலும் கஷ்டம், ராத்திரி வேலையில சந்திரன் இல்லாட்டாலும் கஷ்டம். இப்பதான் ஏதோ கரண்ட் கரண்ட்டு வந்திருக்கே தவிர சந்திரன் இல்லாட்டாலும் கஷ்டம். அப்போ சங்கம் வந்து தன்னுடைய குளிர்ச்சியினாலே இருக்கிறவர். ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஏன் சங்கத்தை முதல்ல சொன்னார் சொல்லும்போது சுவாமி தேசிகனே அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, சங்கங்கிறது மோட்சப்பரம், அதாவது எம்பெருமானுடைய ஆயுதங்களுக்கெல்லாம் ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு சக்தி உண்டு,
ஞானத்தை கொடுக்கக்கூடியது, சக்தியை கொடுக்கக்கூடியது, அப்படி எல்லாம் உண்டு. அதுல பார்த்தா நல்ல ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்திங்கிறது பாஞ்சஜன்யத்துக்கு உண்டான். பாஞ்சஜன்யா அப்படியே அனுகிரகம் பண்ணுவாராம் அவர். அதனாலே மோட்சப்பிரத சக்தி வரைக்கும் அவருக்கு இருக்கு. அதனால சக்கரத்தாழ்வார் தான் சக்தி, சங்கரத்தாழ்வார் சங்கத்தாழ்வார் சாதாரணம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அதனால முதல்ல அவரை போட்டான். எப்பவுமே சங்கத்துல முதல்ல சொன்னா வச்சுக்கோங்க அது கொஞ்சம் விசேஷமானது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பொதுவான நியாயம். ராம லக்ஷ்மணோ அப்படின்னு சொல்லலாம், லக்ஷ்மண ராமோ அப்படின்னு சொல்றது இல்லை. ராமனும் லக்ஷ்மணனும் சொல்லலாம், லக்ஷ்மணும் ராமனும் சொல்ல மாட்டா பொதுவா. ஏன்னா யார் யார் பெரியவரோ அவரை முதல்ல சொல்லணும், பெரியவர் சிறந்தவர் அப்படி இருக்கிறனால முதல்ல சொல்லணும். அப்போ முதல்ல இப்ப சங்கத்தை சொன்னா அப்ப சங்கம் சிறந்தவன் அர்த்தம். அப்ப எந்த விதத்திலே சிறந்தவர் அப்படின்னா ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்திலே சிறந்தவர். அப்படிங்கிற விதத்திலே பார்த்தா அவர் சிறந்தவராக இருப்பார். நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபே, ஒருத்தர் நிஷாகரர் ஒருத்தர் பாஸ்கரர் ராத்திரியை செய்கிறார். உண்மையில இரவு பகல் ரெண்டுமே எம்பெருமான் தானே செய்கிறான். அதனால இது பொருத்தமா இருக்கு. சாந்தாஹிதே சுரபதே தவ சங்க சக்கரே, அஹிதத்தை போக்கடிப்பவன். அஹிதம்னா நமக்கு தீமை, ஹிதம்னா நன்மை, அஹிதம்னா தீமை. நம்முடைய தீமையைதான் நமக்கு போக்கடிப்பவை. முதல் நாடு சொன்னாவை ஞானத்தை கொடுப்பவைன்னு அர்த்தம். இன்னொன்னு அஹிதம்னா எதிரிகள், எதிரிகளை எல்லாம் போக்கடிப்பவை அப்படின்னு ஒரு அர்த்தம். நமக்கு எதிரிகள் யாருன்னா நம்முடைய பாபங்கள் தான், இதெல்லாம் ஆயுதங்கள் தானே. அதனால இந்த ஆயுதங்கள் எல்லாம் எதிரிகளை போக்கடிப்பவை, நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவை. எப்படி எப்படி தேவாசுர யுத்தத்திலே ஆயுதங்கள்னாலே அசுர சம்ஹாரம் பண்ணுகிறானோ அந்த மாதிரி இந்த ஆயுதங்களை நாம் சேவித்தால் நமக்கு நல்ல ஞானம் வரும், நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகும். பாபங்கள் தான் நமக்கு சத்ருக்கள் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் சாதிச்சிருக்கா. சாந்தாஹிதே அப்படின்னா அஹிதம்னா தீமைகள், அதையெல்லாம் சாந்தன ஒழிப்பவைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டோம்னா இந்த சங்க சக்கரங்கள் வந்து சாந்தமாவும் இருக்கும் அஹிதமாவும் இருக்கும். அஹிதம்னா பொல்லாததுன்னு அர்த்தம், சாந்தம்னா நல்லதுன்னு அர்த்தம். அமைதியா நல்லதாகவும் இருக்கும் இந்த ஆயுதங்கள் இருப்பார்கள், இல்ல பொல்லாததாகவும் இருக்கும். எப்படின்னு கேட்டா நல்ல நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற ரீதியில இந்த சங்க சக்கரங்கள்லாம் பக்தர்களுக்கு ரிஷிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் சாந்தமாக சேவை சாதிக்கும். அதே சமயம் துஷ்டர்களுக்கு சத்ருக்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அஹிதமாக அவர்களை எல்லாம் தொலைக்கக்கூடிய ஆயுதங்களாக அவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் எம்பெருமாண்டி திரு ஆயுதங்களை கூட திரு ஆபரணங்களாக சேவிப்பார்கள் பக்தர்கள் எல்லாம். ஏன்னா எம்பெருமானுக்கு அழகா இருப்பவை, அப்புறம் நமக்கும் ஞானத்தை எல்லாம் கொடுப்பவை. ஆனால் துஷ்டர்கள்லாம் அதை பார்த்தா ஆயுதம்னே நினைச்சு அவர்கள் எல்லாம் பயப்படுவான். அதெல்லாம் அந்த பயம் எல்லாம் இருக்கும். ஏன்னா பெருமாள் ஸ்ரீராமன் விஷயத்திலேயே அந்த பெருமாள் கையில வில்ல தரிச்சுன்னு வரும்போது சுக்ரீவன் பார்த்து பயந்துட்டார். துஷ்டங்கிற ரீதியில இல்ல, அவர் மனசு மொத்தமே பயமா இருந்தபடினால வாலியை பார்த்து ஒரு பயத்துல இருந்தபடினாலே இவர்கள் கையை வைத்து கை கையிலே வில்லை வைத்து கொண்டிருக்கிற பாங்கை பார்த்தே பயந்துட்டார் சுக்ரீவன். இவர்களுடைய திருமேனி என்ன ஆஜானு பாகுவாக மரா மகாவீரர்களாக இருக்கா, இவா கையில இருக்கிற வில்லை பார்த்தாலும் அந்த வில்லை இவர்கள் தரித்து கொண்டிருக்கிற பாங்கை பார்த்தாலும் கட்டாயம் நாம தொலைஞ்சோம், நம்மை தொலைத்து விடுவார்கள், பாலி இவர்களை ஏவி விட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டான். ஆனா அப்ப திருவடியானவர் சொல்றார், ஆகா எத்தனை அழகாக வெள்ளை ஏந்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கார். சுக்ரீவன் பயந்துட்டு இருக்கார், இவர் பார்த்துட்டு இருக்கார். என்ன காரணங்கிறது இருக்கட்டும், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். ஆக ஒரு பக்கம் இப்படியும் விவசாயிக்கிற ஒரே பெருமாள் தான் வந்துட்டு இருக்கார், ராம லக்ஷ்மணர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா. ஆஞ்சநேயர் கண் குட்டாமல் பார்த்துட்டு இருக்கிறது காரணம் எவ்வளவு அழகா இருக்கா, ஆயுதங்கள்லாம் எப்படி அழகா தரிசின்னு இருக்கா அப்படின்னு பாக்குற. ஆனா சுக்ரீவனும் அப்படி பார்த்து ரொம்ப பயப்பட்டு என்ன பண்றேன்னு தெரியாம தவிக்கிறான். அப்பதான் ஆஞ்சநேயர் முதல்ல சொல்ற சம்பிரம ஸ்தெஜதாம் ஏஷா, முதல்ல இந்த பரபரப்பை விட்டுடும், மனசை மாத்திக்கும் முதல்ல. ஏன்னா நம்ம பயப்பட்டோம்னா அது பயப்படக்கூடியது, முதல்ல இதை விட்டுடும். எத்தனை அழகா இருக்கா அந்த அழகை செய்யுங்க முதல்ல, அவகிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம். பயப்பட வேண்டாமே, இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, பயப்பட வேண்டிய இது உமக்கு கிடையாது, அவசியம் உமக்கு கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்றார். ஏன்னா ஆஞ்சநேயர் பொறுத்துக்கு இவ கையில வில்லெல்லாம் வச்சுருக்காளே தவிர லோகத்தை பயமுறுத்தத்துக்காக வச்சுக்கல அவ.
कई बिल्ल धरीच भयमुत इले मुटार दृष्टि यदा वर्द कटा मनस अवे सुग्रीवन मूटार तर आयुधे और पक पाता सीर शांत सीर अहित रेधा शांत अहित अब रर्थम सुरपते देवनाथ तव शंख चक्रे उन्न शंखम चक्रम रेमे विशेषण तव शंख चक्रे अभी वेद तेमान शंख चक्र पी मंत्र नया स्वामी देशी ने शंखन चक्र रेमे सेतेमुष्य भजता अभय प्रदश्य प्रत्यायनम जगति भावयत सुभूम्ना अंत संग चक्र रेमे पानेहे अमुष्य भजता अभय प्रदश्य तरक अभय प्रदान तरक अभय प्रदान पड़कू अभयदान मुद्रोड़क अरक नान उ अभय को भजता यार एमान आश्रय भजन भक्ति अभय प्रदश्य अभय प्रदान पड़कू अमुष्य पानेहे तरक अब एम्रमाण तरक वलद तरक अभय प्रदान पड़िटर इडद तरक आयुधन धरचर वलद तरक अभय प्रदान पड़िटो अरक और विधति पाता शंख चक्रम माद्रा अभय प्रदान तरक मकल सहस पड़ मुख्य विषय एम्रमाण तिरवड़ी मुख्यमो अंमान अभय प्रदान पड़कू तरक रोम मुख्यम एम्बेरमान तिरवड़े शरणागति पड़कू नमक और बदल उलक अरकाना तिरवड़े शरणागति पड़ो सेविक्रो शरणागति पड़ रोम एम्बेरमान शरणागति ऐतकलिया अब एप्ली अब नाम नमक प्रत्युतर बदल सुलता तरक अब नान ऐन उ अभयम को अभी अब कीजें शरणागति पड़े अभी निम्न पाता अरक सेव एमान बदल सोल अमान यार कीजें उन्हें यदा लोकतवा नम कीजा वा मंगल वार्त आशीर्वाद पड़े मनस्मृत आशीर्वाद पड़ाम शतमान भवती मंत्र दीर्घायुष्मान भव अब सलाम अभी वे ना शरणागति पड़ोना एमान अभी कमान बदल का अभी कटा अर्चावर तिर आने एमान तरक बदल अभयान्वी कटा विभीषण आगवान शरणागति पड़े दत्मश्य अभयम पेमान वाले तनुय तरक अभय प्रधान कई काम विभीषण के ना अभयम को अब वायल अभी विभीषण के अभयम को अया कामी वायल सा नमक अर्चावर वायल मटार कया कामिकार अभय प्रधान हस्तम अंपेमान अभय प्रधान हस्तम उत्तरम अब उत्तरना बदल अब स्वामी देस नम्बे कूपन कई की एमान अभय प्रधान हस्तम नाम अंजलि हस्तान नाम कई कूपर मूल्य नंब अंजलि हस्तमा इप्ली प्रपन्न वांग कई की कई उत्तरमा वर स्वीकार पड़ी स्वतंत्र कार्मिक निरपेक्ष रक्षणाभिप्राय व्यंजक मुद्रे अभय हस्तम अब साधिक पानेहे अमुष्य अमुष्यना इंद पानेहे विलंगे की पानीन पेर भजताम अभय प्रदश्य यार अवरे आशेत भक्ति बंदारो अभयते कुड़ी अभयम को रेडर्थ अभयम को अभयम कटा रेपर्य नाम इन भयंको अंत भयते अभयम को इन वेद अभयम मोक्षम अर्थम संसार भयम अथसो भयंगतो भवती अब
எம்பெருமானை குறிச்சு தியானம் பண்ணா அத்தசகா அபயங்கதாக பவதி, அவன் அபயத்தை அடைகிறான் அப்படின்னு வரும். அதனால மோட்சம் வரைக்கும் கொடுக்கிறேன் அப்படிங்கறத காண்பிக்கக்கூடிய திருக்கைகள் தான் இந்த எம்பெருமானுடைய அபயப்பிரதான கைகள். அதனால அபயப்பிரதான சாரம் அப்படின்னு சாய்ச்சுட்டார் சுவாமி. பானேரமுஷ்ய பஜதாம் அபயப்பிரதஸ்ய, அந்த திருக்கைக்கு பிரத்யாயனம் ஜெகதி பாவயத ஸ்வபூம்னா, பிரத்யாயனம் ஒரு நம்பிக்கையை ஜெகதி இந்த உலகத்தில், ஸ்வபூம்னா தன்னுடைய பெருமையினாலே, பாவயதா ஊட்டுகின்றன, நம்பிக்கையை ஊட்டுகின்றன. எவை? சங்கச்சக்கரை, சங்கச்சக்கரங்கள் ஒரு நம்பிக்கையை ஊட்டும்படியாக இருந்து கொண்டிருக்கின அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் வந்து அந்த அபயப்பிரதானம் பண்ணினா கூட, கை அப்படி வச்சிருந்தா கூட நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். பெருமாள் அபயப்பிரதானம் பண்றதுதான் சொல்ற, ஆனா நம்ம இத்தனை பாவம் பண்ணிருக்கோம், இத்தனை பாவங்களை ஒழிக்கிறதுங்கிறது நடக்கிற காரியம், நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் ஒழிக்க முடியுமா? என்னதான் அவர் அபயப்பிரதானம் பண்ணினா கூட அவர் ரொம்ப காரூணிக்கார், ரொம்ப நல்லவர், அபயப்பிரதானம் பண்ணிட்டார், ஆனா என்ன ஆகுமோன்னு பயம் இருக்கும். சுக்ரீவ சங்கீத சாசி நித்தியம் வீரியான ராஜயன் வரை சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்தது. சுக்ரீவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணிட்டார், சுக்ரீவனுக்கு ராஜ்யம் இல்லை, சுக்ரீவனுக்கு வாலி கிட்டேன்னு பயம், இதெல்லாம் அபயப்பிரதானம் பண்ணிட்டார். ஆனா சுக்ரீவனுக்கு என்ன சங்கேன் கேட்டானா, வாலியை இவரால் அடிக்க முடியுமா? ஏன்னா வாலி மகாபலிஷ்டனாச்சே, இவரால் வாலியை அடிக்க முடியுமான்னு சங்கீதம் இருந்து சங்கை இருந்தது. அப்போ பெருமாள் தன்னுடைய வில்லுனாலே பதில் சொன்னார், ஒரு வில்ல பிரயோகம் பண்ணி மரங்களை எல்லாம் அடிச்சு பதில் சொன்னார் இருக்கு. அந்த மாதிரியாக நமக்கு எம்பெருமான் என்னதான் அபயப்பிரதானம் பண்ணாலும் நமக்கு ஒரு சங்கை, ஏன்னா நம்முடைய பாவங்கள்லாம் வாலிக்கு மேல, மகாபலி எல்லாமே ரொம்ப பலம் அதிகம், ஏகப்பட்ட பாபம் ஜென்ம ஜென்மாந்தர பாபம் பண்ணிட்டோன்னு மாத்திரமே இன்னும் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறுத்தின பாடா இல்லை. இப்ப என்னதான் சரணாகதி பண்ணி பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணா கூட இந்த பாபங்கள்லாம் என்ன பண்ணுமோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்போ நமக்கு எம்பெருமானுடைய சங்க சக்கரங்கள் தான் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றன. பிரத்யாயனம் ஜெகதி பாவயதா ஸ்வபூம்னா, எப்படி நம்பிக்கையை கொடுக்கின்றான், கையில எம்பெருமான் எதை வேண்டுமானாலும் ஒழித்து விடுவான் அப்படிங்கறத காமிக்கிறதான் இந்த சங்க சக்கரங்கள். எப்படிப்பட்ட அசுரர்களை எல்லாம் சங்க சக்கரங்களாலே எம்பெருமான் நிரசனம் பண்ணியிருக்கிறான். அப்போ தேவர்களாலாம் எதுவுமே பண்ண முடியல, எந்த தேவர்களாலும் அந்த அசுரைகளை ஒழிக்க முடியவில்லை அப்படின்னு வரும்போது சங்க சக்கரத்தினாலே எம்பெருமான் நிரசனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ. அதனாலே யாராலையும் ஒழிக்க முடியாத பாபங்களை எல்லாம் கூட எம்பெருமான் ஒழித்து விடுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக, ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவை எம்பெருமானுடைய சங்க சக்கரங்கள். அதுவும் சக்கராயுத பெருமான் எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடுவார். சங்காயுதமானவர் தம்முடைய துவனியினாலேயே எல்லாருக்கும் ஹிருதயத்திலே கம்பத்தை உண்டாக்கக்கூடியவர். இப்போ இப்படிப்பட்ட பிரபாவங்கள்லாம் இவாளுக்கு இருக்கச்ச, அப்போ இந்த பிரபாவங்கள்லாம் எம்பெருமான் கொடுத்த பிரபாவம் தானே இவர்களுக்கெல்லாம். அனாதியா இருந்தாலுமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அமைந்த ஒரு பிரபாவங்கள்னால, அப்ப எம்பெருமானுக்கும் அத்தனை பிரபாவம் உண்டு. அவன் எப்படி வேண்டாலும் ஒழிப்பான், யாரை வேண்டுமானாலும் ஒழிப்பான் அப்படின்னும் போது, அப்ப நம்முடைய பாவங்களையும் எம்பெருமான் ஒழிப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு விசுவாசத்தை ஊட்டும்படியாக இந்த சங்க சக்கரங்கள் அவை அமைந்திருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். பானே ரமுஷ்ய பஜதாம் நீலாச்சலோதித நிசாகர பாஸ்கராபி சாந்தாஹிதே சுரபதே தவ சங்க சக்ரே, பானே ரமுஷ்ய பஜதாம் அபயப்பிரதஸ்ய பிரத்யாயனம் ஜெகதி பாவயதாக ஸ்வபூம்னா. அதான் ஸ்வபூம்னா போட்டுக்க, அந்த சங்க சக்கரத்தினுடைய பெருமையை புரிஞ்சுட்டா அப்ப நம்மளுடைய இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சோம். முதல்ல பெருமான் நமக்கு என்ன பதில் சொன்னார், நம்ம சரணாகதி பண்றோமேனா அது எம்பெருமானுடைய அபயமுத்திரையினால தெரியுது. இல்லதான் அபயமுத்திரை காமிச்சாலும் நம்ம பாவங்கள்லாம் பயமா இருக்கே, கோரமா இருக்கே அப்படின்னா அதுக்கு சங்க சக்கரம் அவை பதில் சொல்கின்றன அர்த்தம். அக்ஷோபனீய கருணாம் புதி வித்ருமாபம் பக்தானுரஞ்சனம் அமர்த்தியபதே த்வதீயம் நித்யாபராத சகிதே ஹ்ருதயே மதியே தத்தாபயம் ஸ்புரதி தட்சிணபாணி பத்மம். போன ஸ்லோகத்திலே சொன்னா கூட இங்க விசேஷமாக அபயப்பிரதான கரத்தை சொல்லணும், அதுக்காக இந்த ஸ்லோகம்.
நித்யாபராத சகிதே ஹிருதயே மதியே, நித்தியமும் அபராதம் பண்ணி அதனாலேயே பயந்தன் இருக்கிற என்னுடைய ஹிருதயத்துல தத்தா பயம், அபயத்தை குறிப்பது உன்னுடைய தட்சிண பாணி பத்மம், வலது கை தாமரை இருக்கு, அபயப்பிரதான ஹஸ்தம், அந்த ஹஸ்தம்தான் எனக்கு இந்த அபயத்தை கொடுக்கறது. நான் பயந்து ஏன்னா பயந்து இருக்க, பயம் இருந்தா அபயம் கொடுக்கணும். எனக்கு என்ன பயம்னா நித்யா நித்தியமே அபராதம் பண்ணிட்டு இருக்கணும், பயம் என்ன எப்படி இல்லாம எப்படி இருக்க முடியும், எல்லாருக்குமே தான் பயம் இருக்கு. நித்திய அபராதம் பண்ண சரணாகதி பண்றவனுக்கே பயமா இருக்கு, என்ன ஆகும்னு நினைச்சா உண்மையிலேயே பயமா தான் இருக்கு. ஏன்னா பண்ற பாபங்கள் பாகவத அபசாரங்களுக்கெல்லாம் என்ன பலன் கொடுக்க போறானோ பகவான் அப்படின்னு பயமா இருக்கு. நித்யாபராத நித்தியமே அபராதம் பண்ணிட்டு அதனாலே பயந்திருக்கிற என்னுடைய ஹிருதயத்திலே தத்தா பயம், அந்த பயத்தை நீக்க அபயத்தை கொடுப்பது எம்பெருமானுடைய தட்சிண பாணி பத்மம் அப்படின்னு பாணின்னு சொல்லாமல் பாணி பத்மம்னு அழகா சொல்லிட்டார். அது எப்படி இருக்குன்னு கேட்டா அக்ஷோபணீய கருணாம்புதி வித்ருமாபம், கலக்க முடியாத கருணை கடலிலே வந்த பவழம் போன்றது. இது தட்சிண பாணி பத்மத்தை சொல்றேன். இரண்டாவது பக்தானுரஞ்சனம், பக்தர்களை அனுரஞ்சனம் சந்தோஷப்படுத்துவது. ஸ்வதீயம் உன்னுடையது, பெருமாளை பத்தி சொல்றாருங்க. அமர்த்தியபதே தேவநாதா, ஸ்வதீயம் உன்னுடைய தட்சிண பாணி பத்மம் அப்படின்ற இங்க ரெண்டு விசேஷனம். ஒண்ணு அக்ஷோபனீய கருணாம்புதி வித்ருமாபம் அப்படிங்கிறது அதனுடைய அழகு, அதாவது தட்சிண பாணியை எம்பெருமான் அப்படி நம்மை நோக்கி வச்சிருக்கானா, அதை குவித்து வைத்திருக்கிறானா, அது உள்ளுக்குள்ள பார்த்தான்னா நல்ல நல்ல வர்ணத்தோட அழகா சேவையாகும். பொதுவாகவே உள்ளங்கைங்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு அழகு உள்ளங்கைக்கும் உண்டு. எம்பெருமானுடைய உள்ளங்கை அப்படின்னா வித்ருமாபம் அப்படிங்கிற பவழம் போல இருக்கான். அது ஒரு பக்கம் பார்த்தா பிரகாசமா இருக்கு, நல்ல சிவந்த பிரகாசமாக இருக்கிறபடினாலே அது பவழம் போல இருக்கான். இருக்கு பவழம்னா ஏதாவது ஒரு சமுத்திரத்திலேருந்து தானே வந்ததா இருக்கணும். அது எங்கேருந்து வந்தது, எந்த சமுத்திரத்திலே வந்ததுன்னா அது கருணை சமுத்திரத்திலேருந்து வந்தது அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருமேனியே ஒரு கருணை கடல், அந்த கருணை கடல்லேருந்து வந்த பவழம் போன்றிருக்கான். அக்ஷோபனீய அப்படின்னு கலக்க முடியாத கருணை கடல், ஏதோ கலக்கி கிழக்கி எடுத்துட்டார் அப்படின்னு சமுத்திரத்திலேருந்து ஏதோ ரத்தனத்தை எல்லாம் எடுத்தார் அப்படிங்கிறாள், அந்த மாதிரி கலக்கைகளுக்கு எடுத்தா இல்ல கலக்காமையே பவழம், அப்படி சிவப்பான பவழம் இப்படி கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. அக்ஷோபணீய கருணாம்புதி, இங்க அக்ஷோபணியன் பதம் ஏன் போடுறாருன்னா எம்பெருமானை கருணை கடல் அப்படின்னு சொல்லும்போது இந்த கருணை கடலே கலக்க முடியாதுன்னு விட்டார். ஏன்னா எப்பவுமே கருணைதான், எப்பவுமே அவரை கலக்கிட்டானா கலக்கியவா மனத்தலாய் கைகேசி வரம் வேண்டாம். கைகேசி நல்லவதான், ஆனா கலக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க கெட்டவள் ஆயிடுறான், கெட்டவள்னா மனசுல மாறி போயிடுது. அந்த மாதிரி எம்பெருமான் கருணை கடல் தான், ஆனா அந்த கடல் போட்டு கலைக்காச்சுன்னா யாராவது ஏதாவது சொல்லி அதை போட்டு கலைக்காச்சுன்னா மாறிடுவான்னு கேட்டா என்னைக்கானாலும் இந்த கருணை கடல்ல கலக்க முடியாது, கலக்க முடியாது. திருப்பார் கடல் வேணா கலக்கலாம், ஆனா இந்த கருணை கடலே கலக்க முடியாது. ஏன்னா அவனுடைய காருண்யம் அப்படிங்கிறது சுவாபாவிகம், அது இயற்கையானது, இயற்கையானதான் அனாதிகாலமா இருக்குங்கிற மாத்திரம் இல்லை, இனிமேல் கடைசி வரைக்கும் மாறாது. அது என்னைக்குமே இயற்கை எப்பவுமே இருக்கும், மாறவே மாறாது. அதனாலே அக்ஷோபணிய எப்பவுமே கலக்கவே முடியாதபடி இருக்கக்கூடிய கருணை கடல் அப்படிங்கிற அக்ஷோபணிய கருணாம்புதி வித்ருமாபம், அந்த கருணை கடல்ல ஒரு வித்ருமம் ஒரு பவழம் வந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியில அந்த கருணை கடல்ல திருமேனியில இருக்கக்கூடிய ஒரு பவழமாக எம்பெருமானுடைய அபயஹஸ்தம் அப்படின்னு இருக்கு. தனிப்பட்ட ஒரு பிரகாசத்தோடு கூட அது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பக்தானுரஞ்சனம், அது முக்கியமான விஷயம், அப்படிப்பட்ட பவழத்தை எல்லாம் பார்த்தாலே மனசு சந்தோஷப்படும் யாருக்குமே. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த திருக்கை ஆகிற அந்த பவழத்தை பார்த்து சந்தோஷப்படுறா யார்னா பக்தர்கள். இன்னும் அவளுக்கே எதுவும் பவழம் கிடைச்ச மாதிரி அவளுக்கு சந்தோஷம், இனிமேல் பெருமான் கையில தானே இருக்கு. ஆனா பெருமான் கையில இருக்கிறது பக்தர்களுக்கு அனுரஞ்சனம், பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அனுரஞ்சனம்னா பிரீத்தியை கொடுக்கக்கூடிய சந்தோஷம் மாத்திரம் கிடையாது, ஒரு பிரீத்தியோடு கூடிய சந்தோஷம். எங்க எம்பெருமானுடைய பாணி பத்மம் அப்படி பக்தான் உரஞ்சனம், ஆனா யாருக்கிட்ட இருக்குங்கிறதுக்கு அதுக்காக இந்த வேடிக்கையை சொல்ற. அவளங்கிறது யார் யார் கையில வச்சிருக்காலும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை. ஆனா இது பாருங்க
இந்த பழம் பக்தர்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கும். பக்தான் உரஞ்சனம் பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதோ இல்லையோ, பக்தர்களுக்கு சந்தோஷத்தை விசேஷமாக கொடுக்கக்கூடியதான இது எத்தனை விசேஷமானது அப்படின்னா, ஏன்னு கேட்டானா அவர்கள் பக்தர்கள் பிரீத்தி வச்சுன்னு இருக்கா. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப பிரீத்தியா இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப அவர் நல்லா தான் இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். தன்னை பத்தி யோசிக்க மாட்டார், அவர் நல்லாக்காரா ரொம்ப சந்தோஷம். வசுதேவர் மாதிரி யார் இருப்பார்? வசுதேவரை பார்க்கறதுக்காக நந்தகோபன் போனான்னு ஒரு சரித்திரம் ஒன்று வரும் ஸ்ரீமத் பாகவதத்துல. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, கிருஷ்ணன் பிறந்திருக்கான். இந்த கிருஷ்ணன் பிறந்தோடனே முதல் வைபவமே பூத்தன சம்ஹாரம் தான். அது ஆறத்துக்கு முன்னாடியே நந்தகோபன் வந்து இந்த கம்சனுடைய ராஜ்யத்துக்கு வர, கம்சனுக்கு வரி கட்டுறதுக்காக. அப்போ கம்சனை வரி கட்டி முடிச்சுட்டு அவர் திரும்பி போறதுக்கு முன்னாடி வசுதேவரை பார்க்கணும்னு தோன்றது. அப்போ வசுதேவரை பார்க்கிறார். வசுதேவர் பார்த்த உடனே வசுதேவர் உடனே அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு, குழந்தை பிறந்திருக்காமே உங்களுக்கு, நான் கேள்விப்பட்டேன், இவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறத கேள்விப்பட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னார் வசுதேவன் நந்தகோபன் பார்த்து. உண்மையிலே நந்தகோபன் இவரை பார்த்த உடனே என்ன விசாரிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாருனா, வசுதேவரே உமக்கு எட்டு குழந்தை பிறந்தது, அதுல ஆறு குழந்தை போச்சு, ஏழு குழந்தை எங்க, ஏழாவது குழந்தையும் எட்டாவது குழந்தையும் எங்க போச்சுன்னே தெரியல. அப்போ லோகத்துல உம்மளவு கஷ்டம் யாருக்குமே இருக்காது. ஆறு குழந்தைய பறி கொடுத்துட்டு, கண்ணுக்கு நேர பறி கொடுத்து, ஏழாவது குழந்தையும் எட்டாவது குழந்தையும் காணாம போய் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் யாருக்காவது இருக்குமா? அதனால துக்கம் விசாரிக்கலாம் அப்படின்னு தான் போடுறாரு நந்தகோபன். ஆனால் வசுதேவர் என்ன பண்றாருன்னு கேட்டாங்கன்னா, அவரை துக்கம் விஜயிக்கணும்னு அவரை சுக்கம் விஜயிக்க, உங்க குழந்தை பிறந்திருக்காம எந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை அவர் கலந்துக்கிறாருன்னா இப்படிப்பட்ட ஒரு மனசு வசுதேவர் தவிர வேற யாருக்குமே வராது. ஏன்னா அவன் நானே கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கேன், இவன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு தோணுமே. அவர் ஏதாவது சொன்ன கூட, நீ சொல்லிட்ட என் கஷ்டத்தை நான் எங்க போய் சொல்லுவேன் அப்படின்னு தானே சொல்லுவா ஜனங்கள் எல்லாம். இன்னொருத்தன் நன்னா இருந்தா கூட இவனும் நன்னா இருந்தா தான் ஓரளவு பங்கிட்டுவானே தவிர, இல்லாட்டா புறம் வயல வந்து போயிடுவானே. ஆனால் இப்படி வசுதேவர் இருக்காரு இல்லையா, இந்த சுபாவம். அதனால்தான் இந்த வசுதேவனுக்கு குமாரராக, வசுதேவன் அந்தனாக வாசுதேவன் அவதாரம் பண்ணது அதுக்காக தான். ஏன்னா பகவத்கீதையை சொல்லணும்னா இவருக்கு பிள்ளையா பிறந்தாலும் சொல்ல முடியும். சுகதுக்கே சமயகத்வா லாபாலாபோ ஜெயாஜெயவன் பகவத்கீதை உபதேசம் பண்ற, சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்னா பாவிக்கணும் அப்படின்னு. இன்னொருத்தருடைய சௌக்கியத்துல பொறாமைப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லணும்னு பகவத்கீதை உபதேசம் பண்ணிடலாம். உபதேசம் பண்ணணும்னா ஒரு யோகியதை வரணும் இல்லையோ, வெறும் வாயால சொல்ற உபதேசம் இல்லையே. அப்போ வசுதேவனுக்கு பித்தரா பிறந்தாதான் அந்த யோகியதே வரும்னு கண்ணன் நினைச்சானா, அப்படிப்பட்ட ஒரு வசுதேவர். பகவத்கீதையை கண்ணன் முதல்ல கத்துண்டது வசுதேவர் கிட்ட பிராக்டிக்கலா, அதுக்கப்புறம் தான் கண்ணன் உபதேசமே பண்றான் வாயால, முதல்ல பிராக்டிக்கலா அதை கத்துக்க. அதனால சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டான்னா, பக்தர்களுக்கு அனுரஞ்சனம், பக்தர்கள் அப்படின்னா எம்பெருமான் கிட்ட பிரீத்தியோடு இருக்கிறபடினாலே எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வித்ருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த உபமானத்துல அர்த்தம். உபமேயத்துல அர்த்தம் கேட்டா எம்பெருமானுடைய அபயப்பிரதான ஹஸ்தம் தானே அது, அது தத்த அபயமா இருக்கிற அப்படின்னால அவர்களுக்கு சந்தோஷம் வரும். அதான் அனுரஞ்சனம் பரம் போட்டிருக்கா இங்கேயோ, கிட்டத்தட்ட நாயகாபகம் மாதிரி வச்சுக்கணும் அதை. ஏன்னா அனுராகம் அப்படின்னு கேட்டான்னா ரொம்ப பிரீத்தி, அதாவது காதல்னு அர்த்தம். பக்தர்கள் அந்த திருக்கையை பார்த்தோன்னே அவர்களுக்கு மனசு ரொம்ப கொடுத்துருவாளாம், பறி கொடுப்பாளாம். பக்தானுரஞ்சனம் அமர்த்தியபதே துதீயம் நித்யாபராத சகிதே ஹிருதயே மதியே. நித்யாபராதம்னா டெய்லி பண்ற அபராதம்னு அர்த்தம் இல்லை, எப்போதும் பண்ற நித்யம்னா எப்பவுமே அர்த்தம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு அபராதம் நான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, ஏன்னா வேலை வேலைக்கு கூடாது பண்ணிட்டு இருக்கோமே, சந்தியாவதனம் பண்றோமோ இல்லையோ அபராதம் நடந்துட்டு இருக்கு. நித்யாபராத சகிதே, நித்யம்னா எப்பவுமே இடைவிடாமல் அப்படின்னு அர்த்தம். கிரியமானான் கரிஷ்யமான சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு கர்ஜத்துல சொன்ன மாதிரி, செய்யற பாப்போம், செஞ்சுட்டு இருக்கிற பாப்போம், செஞ்சு முடிச்ச பாப்போம், பாதி நடந்துட்டு இருக்கிற பாப்போம், இப்ப ஆரம்பிச்சிருக்கிற பாப்போம், இனிமே செய்ய போற பாப்போம், ஆரம்பிச்சு செய்ய போற பாப்போம்னு என்னன்னு இருக்கோ எல்லாம் அதெல்லாம் பார்த்து நமக்கே பயமா இருக்கு. நித்யாபராத சகிதே ஹிருதயே மதியே தத்தா பயம் ஸ்புரதி, தத்தா பயம் அபயத்தை கொடுப்பதாக அது ஸ்புரதி பிரகாசிக்கிறது. தட்சிண பாணி பத்மம் அப்படிங்கிறார் வித்ருமம்னு சொல்லவர், பத்மம்னு முடிக்கிறார். தாமரைப்பூ போன்ற திருக்கண்ணை, கைவண்ணம் தாமரை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த பாணி பத்மம் ஆனது எனக்கு அபயத்தை கொடுக்கிறது, பயத்தை போக்கடிக்கிறது. அதனால நித்தியாபராதம் பண்ணி நமக்கு பயம் இருந்தா கூட
ஒருவேளை சுவாமி தேசியன்னு சொல்ற மாதிரி நித்தியம் போய் எம்பெருமானுடைய அபய பிரதான ஹஸ்தத்தை சேவிச்சுண்டு அபராத ஸ்தாபனத்தை பண்ணிட்டு அபராதங்களை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இருந்தா அதுதான் நமக்கு கதி, வேற கதி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. இப்படியாக எம்பெருமானுடைய திருக்கைகள், திருத்தோள்கள், திருக்கைகளுடைய இதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது திருமார்க்கும், அது நாளைக்கு பார்க்கலாம். கவிதாத்திரி சிம்ஹாய கல்யா ஜெய ஜெய விபுதபதே தம் தரிசிதாபீஷ்டதான சரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம் நளவனமிவம் ரத்னன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.